பர்சன்டேஜ் பொறுத்தவரைக்கும் 95% வர கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆக இன்னும் 2% பணி தான் பாக்கி இருக்கு. 98% பணிகள் நிறைவடைந்து விட்டது. புறநகரை பொறுத்தவரைக்கும் 100% முடிந்து விட்டது. ஒரே நாளில் 20 சென்டிமீட்டர் மழை வந்தாலும் கூட அதை தாங்கும் அளவுக்கான சக்தி சென்னை மாநகர சாலைகளும் சென்னை மாநகரின் மழைநீர் வடிகால்வாய் அமைப்புகளும் பெற்றிருக்கிறது. 99% இப்படி பச்சை போய் பேசியிருக்கிறாங்க. இவருடைய பொய்ய நம்பித்தான் மக்கள் எல்லாம் முன்னெச்சரிக்கையா இல்லாம போயிட்டாங்க. முதலமைச்சர் சொல்லிட்டாரு, மேயர் சொல்லிட்டாரு, அமைச்சர் சொல்லிட்டாரு, எல்லாம் சொல்லிட்டாங்களே. எவ்வளவு மழை பெஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காதுன்னு சென்னை மாநகர மக்கள் நினைத்திட்டு இருந்தாங்க. மிஜாம் புயல்ல மழை பெஞ்சு வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் நாசமானதான் மிச்சம். இதான் விடியாதிமுக அரசுடைய சாதனை. அதுக்கு பிறகு மழை பெய்த பிறகு செய்தியாளர்கள் மக்களை போய் சந்திக்கிறாங்க. மக்கள் சொன்ன செய்திய பெயிலடியில் பாருங்க. அதற்கடுத்து மழை பெய்து முடிஞ்ச பிறகு அமைச்சர்கள் போய் அதை பார்வையிடுறாங்க. அப்ப செய்தியாளர் கேட்கிறாங்க, அதற்கு அமைச்சர் சொன்ன பதில பாருங்க. அவங்க சொல்ற 4000 கோடின்னு சொல்றாங்கல்ல, இதுலயே 5900 கோடி 5900 கோடினா இந்த 5900 இந்த வேலை முடியல. இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதில் 68% ஒன்று முடிஞ்சிருக்கு, 35% முடிஞ்சிருக்கு. பணம் செலவாயிருக்கிறது 2000 கோடி தான் செலவாயிருக்கு. 5000 இன்னும் மிச்சம் இருக்கு. ஏப்பா இவ்வளவு பொய்ய பேசுவானே. பொய் பேசுவதற்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும்னா எல்லா அமைச்சரும் கொடுக்கலாம், முதலமைச்சருக்கு நோபல் பரிசா கொடுக்கலாம். இப்படி ஒவ்வொரு தேர்தலையும் பொய்ய பேசி பேசி மக்களை நம்ப வைத்து வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த கட்சி திமுக கட்சி என்பது நிரூபணமாகிவிட்டது. அதே நேரத்தில் தேர்தல் நேரத்தில் 520 அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள் ஒரு சிலவற்றை நிறைவேற்றப்பட்டு விட்டாங்க. இப்போ போராட்டத்திலாம் ஸ்டாலின் பேசுறார், குடும்பத் தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டதுன்னு. நீயா வழங்கலீங்க? அதிமுக சட்டமன்றத்தில் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தோம். 2021 சட்டமன்ற பொது தேர்தல் போது திமுக தேர்தல் அறிக்கைய திரு ஸ்டாலின் வெளியிட்டீங்க. ஏன் நீங்க வெளியிட்டவாறு உங்களுடைய அறிக்கையில் தெரிவித்தவாறு மாதந்தோறும் குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்படலை என்று 27 மாதம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகின்ற பொழுதெல்லாம் சட்டமன்றத்திலே அழுத்தம் கொடுத்தோம். இன்றைக்கு எல்லா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்கூட்டத்திலையும் இதை வலியுறுத்தி பேசணும். வேற வழி இல்லாமல் தான் திரு ஸ்டாலின் 27 மாதம் கழித்து அந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்ததை குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்புன்னு சொன்னாங்க. அதுவும் தேர்தல் அறிக்கையில் எப்படி குறிப்பிட்டிருக்காங்க, எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்புன்னு சொன்னாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதியானவர்களுக்கு மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்புனாங்க. எவ்வளவு பொய் பேசுறாங்க பாருங்க. அதுதான் அழகாக பொய் பேசுறாங்க, நீங்களே பார்த்தீங்கள. ஆக தேர்தல் இருக்கும்போது ஒரு பேச்சு, தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு பேச்சு, இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி ஒன்றுதான்.